Hi everyone, in the video protein energy malnutrition பத்தி பார்க்கலாம். இத நம்ம ஷார்ட்டா PEM அப்படினு சொல்லுவோம். Protein energy malnutrition அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு over a long period of time நம்ம எடுத்துக்க கூடிய டயட்ல வந்து சில நியூட்ரிஷன்ஸ் இல்லவே இல்ல ஆப்சன்ஸா இருக்கு அப்படினா நமக்கு கண்டிப்பா டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வரும். அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால நோய்கள் வந்து வரும். இந்த கண்டிஷனை தான் நம்ம malnutrition னு சொல்றோம். சோ நோய் எதிர்ப்பு சக்தி போய் நமக்கு சில நோய் வந்து தாக்குது நம்ம உடம்புல. Protein and energy vandu deficiency aagradunala enna conditions la erpadudhu appadina it leads to a severe conditions like kwashiorkor and marasmus indha rendu condition vandu solranga kwashiorkor abdingiradhu protein deficiency irunda அதாவது புரோட்டீன் சத்து நம்ம சாப்பிட கூடிய சாப்பாடுல இல்ல அப்படிங்கறப்போ நமக்கு இந்த kwashiorkor அப்படிங்கற இந்த டிசீஸ் வந்து வரும். இது மெயினா யாரை தாக்கும் அப்படினா children between the age of 1 to 5 years அவங்களோட டயட்ல சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் இருக்கும் புரோட்டீன் வந்து இருக்காது அப்படிங்கறப்போ இந்த kwashiorkor அப்படிங்கற இந்த டிசீஸ் வந்து வருது kwashiorkorனால அஃபெக்ட் ஆகக்கூடிய children வந்து பாக்க இப்படி தான் இருப்பாங்க kwashiorkor கடந்த அடுத்த கண்டிஷன் வந்து marasmus இது infants அஃபெக்ட் பண்ணும் who is below the age of 1 year கீழ இருக்க கூடிய children நம்ம infants னு சொல்லுவோம் அவங்களை அஃபெக்ட் பண்ணும் சோ அவங்களோட டயட்ல பாத்தீங்க அப்படினா carbohydrates fats proteins இந்த மூணுமே இல்ல அப்படிங்கறப்போ நமக்கு marasmus அப்படிங்கற டிசீஸ் வந்து இந்த children தாக்குது marasmus இருக்க கூடிய children வந்து பாக்க இப்படி தான் இருப்பாங்க now let's see the dietary sources of major foodstuff இங்க மேஜர் ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுத்திருக்காங்க அந்த ஃபுட் ஸ்டெப்போட டயட்டரி சோர்சஸ் என்னென்ன டெய்லி நம்ம எவ்வளவு கிராம்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட் எதெல்லாம் பிரசன்ட் ஆகி இருக்குன்னா ஹனி sugar cane fruits whole grains starchy vegetables and rice இது நம்ம டெய்லியும் எடுத்துக்க கூடிய ரெக்வயர்மென்ட் வந்து in grams ல கொடுத்திருக்காங்க 150 இருந்து 200 grams-க்கு வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கணும் Second one proteins vandu legumes pulses nuts soyabean green leafy vegetables fish poultry products egg milk and dairy products idhilla present aagirukku protein abdingra dietary sources la idu nama daily evlo eduthukonum appadina in grams 40 grams vandu eduthukonum daily third one fats vandu egg yolk saturated oil meat idhilla vandu irukku idu nama 35 grams vandu daily eduthukonum Vitamins ले वंदे fat soluble vitamins and water soluble vitamins इन रखे fat soluble vitamins अपडिंग करते vitamin A, D, E, K इन नाल में वंदे fat soluble vitamins first one vitamin A retinol इन द vitamin A इन द sources ले रखना carrot, papaya, leafy vegetables, fish, liver oil, egg yolk, liver, dairy products इधर लाला वंदे vitamin A present आही रखे இந்த விட்டமின் ஏ ரிச் ஃபுட் நம்ம எடுத்துக்கல அப்படினா நமக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து xerophthalmia அது கண்ணு வந்து ட்ரைனஸ் ஆயிடும் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீரே வராது இட் இஸ் தி ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா and nyctalobia அப்படிங்கிறது நைட் blindness இது நம்ம நைட்ல அதாவது டிம் லைட்ல நம்மால பார்க்க முடியாது and oily skin வந்து இருக்கும் விட்டமின் டி calciferol இது எந்தெந்த சோர்சஸ்ல இருக்குனா egg liver dairy products fish And இது வந்து sunlight மூலமா நம்ம ஸ்கின்ல சிந்தசைஸ் ஆகும். விட்டமின் டி நம்ம ரிச் ஃபுட் எடுத்துக்கல அப்படினா நமக்கு rickets வந்து childrenல ஏற்படும். பவுல்ல கால் வந்து வளைஞ்சு இருக்கும், defective ribs and development of PGN chest இந்த மாதிரியான symptoms வந்து காட்டுது. Next third one vitamin E it is tocopherol இது என்னென்ன sourcesல இருக்குனா whole wheat meat vegetable oil and milk. இதுல ஏதாச்சும் நம்ம இந்த விட்டமின் E rich food நம்ம எடுத்துக்கல அப்படினா rats-ல வந்து sterility வரும் and reproductive abnormalities வந்து ஏற்படும் symptoms வந்து sterility நம்மளால new young ones-க்கு birth கொடுக்க முடியாது விட்டமின் K it is a derivative of quinone இது என்னென்ன sources-ல இருக்குனா leafy vegetables soyabeans and milk நம்ம விட்டமின் K ரிச் ஃபுட் எடுத்துக்கல அப்படிங்கறப்போ நமக்கு blood clotting வந்து prevent ஆயிடுது அதாவது skinல ஏதாச்சும் கட் இருந்து blood வந்துக்கிட்டே இருக்காம clot ஆகணும் ஒரு certain period of time க்கு அப்புறம் அப்படி clot ஆகாம ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குறதா வந்து இந்த விட்டமின் K ஓட deficiency அந்த மாதிரி clot ஆகாம blood வந்துட்டே இருக்குனா excessive bleeding it will be due to the delayed blood clotting வந்து ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அதனால ரத்தம் அதிகமா வந்து போயிடுது next water soluble vitamins vitamin B1 B2 B3 B6 B12 and vitamin C vitamin B1 is otherwise known as thiamine இது வந்து whole grains yeast egg liver, sprouted pulses la present ah irukku. Vitamin B1 rich food saapilla appadina namakku beri-beri varum, adhavadhu degenerative changes in nerves, nammaloda nerves vandu affect agumbodhu normal ah pannakudiya body activities ana movement, breathing இதெல்லாம் கூட நம்ம பண்றது கஷ்டமாயிடும். மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும் and paralysis அப்படினா பக்கவாதம் வந்து ஏற்படும். Next vitamin வந்து B2 is also called as riboflavin. இது வந்து milk, egg, liver, green vegetables, whole grainsலலாம் present ஆகி இருக்கு. Vitamin B2 rich food சாப்பிடல அப்படினா riboflavinosis அப்படிங்கற disease வந்து ஏற்படுது, also known as calosis. இதனால ஐ வந்து இரிட்டேஷன் ஆகுது, ஸ்கின் ட்ரை ஆகுது, லிப்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷனோட இருக்குது and fissures in the corners of the mouth. மவுத்தோட கார்னர்ஸ்ல வந்து cracks and irritation வந்து இருக்கும். Next vitamin வந்து B3 also known as niacin. இது milk, egg, liver, lean meat, groundnut, bran இதெல்லாம் வந்து present ஆகி இருக்கு. நம்ம விட்டமின் B3 rich food சாப்பிடல அப்படினா நமக்கு வந்து pellagra வரும், which leads to the inflammation of skin, loss of memory and diarrhea. Next one vitamin B6 also known as pyridoxine. இது வந்து meat, fish, egg, germs of grains and cereals, rice polysinglala present ஆகி இருக்கு. நம்ம vitamin B6 rich food சாப்பிடல அப்படினா நமக்கு dermatitis வரும். அதோட symptoms வந்து skin வந்து scaly ஆயிடும் and nervous disorder வந்து ஏற்படும். Next vitamin B12 also known as cyanocobalamin. இது meat, milk, liver, pulses, cereals and fishesல present ஆகி இருக்கு. நம்ம விட்டமின் B12 rich food சாப்பிடல அப்படினா நமக்கு வந்து pernicious anemia வந்து ஏற்படும். So which lead to the decrease in red blood cells production and degeneration of the spinal cord. Next one vitamin C, ascorbic acid. இது வந்து எதுல present ஆகி இருக்குனா leafy vegetables, sprouts, citrus fruits like gooseberry, lemon and orange. நம்ம விட்டமின் சி ரிச் ஃபுட் சாப்பிடல அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கர்வி ஏற்படும். இந்த ஸ்கர்வியோட சிம்டம்ஸ் வந்து நம்மளோட கம்ஸ் வந்து ஸ்வாலனாகவும் ப்ளீடிங்காகவும் இருக்கும், ஈரலில் வந்து ரத்தம் வர்றது, டிலே இன் ஹீலிங் ஆஃப் wounds, சீக்கிரமாக காயங்கள் வந்து உடலில் ஏற்பட்டுச்சுன்னு அப்படின்னு ஆறாது, டீத்தும் போன்ஸும் வந்து மேல்ஃபார்ம்ட் ஆயிடுது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. நெக்ஸ்ட்டு மினரல்ஸ். மினரல்ஸ் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன்னு இருக்குது. மேக்ரோ நியூட்ரிஷன் மினரல்ஸ் அப்படிங்கிறது கால்சியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். கால்சியம் டைரி ப்ராடக்ட்ஸ், பீன்ஸ், கேபேஜ், எக்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் எனமல் ஆஃப் டீத். ஸோ போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு டீத்தோட எனமல்கெல்லாம் வந்து இந்த கால்சியம் தான் காரணம் அண்ட் ஆல்சோ ஃபார் கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அ மசில் கான்ட்ராக்ஷன். கால்சியம் சத்து நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா இட் லீட்ஸ் டு த போன் டிஃபார்மிட்டிஸ். போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத், ஸ்கெலிட்டல் க்ரோத் வந்து புவராக இருக்கும் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட்ஸ். செகண்ட் ஒன் சோடியம். இதோடைய சோர்ஸ் வந்து காமன் சால்ட். இதோடைய ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளூவிட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூவிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இட் இஸ் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன். உணர்ச்சிகள், எமோஷன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது, ஹாட் இல்லை கோல்டு, அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து இதோடைய வேலை. சோடியம் சப்போஸ் டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு த மஸ்குலர் கிராம்ஸ் and nerve impulses do not get transmitted. Third one potassium. இது எதில் present ஆயிருக்குன்னா banana, sweet potato, nuts, whole grains and citrus fruits. இதோடைய function வந்து it will regulate the nerve and muscle activity. இதனால் என்ன ஆகும்னா muscular fatigue, nerve impulses do not get transmitted. இந்த சோடியமில் வரக்கூடிய அந்த டிசார்டரோடைய சிம்டம்ஸ் அதே தான் வந்து இங்கே பொட்டாசியத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன். மைக்ரோ நியூட்ரிஷனுங்கிறது அயன் அண்ட் அயோடின். இந்த அயன் வந்து ஸ்பினச், டேட்ஸ், கிரீன்ஸ், ப்ரொக்கோலி, ஹோல் சீரியல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர் இதிலெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின். அயன் அப்படிங்கிறது ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட், பிளட்டில் இருக்கக்கூடியது. நமக்கு அயன் கண்டென்ட் நம்ம பாடியில் கம்மியாக இருக்கும்போது விச் லீட்ஸ் டு அனிமியா, ரத்த சுவை வந்து ஏற்படும். செகண்ட் ஒன் அயோடின். இது வந்து மில்க், சீ ஃபுட், அயோடைஸ் சால்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் வந்து தைராய்டு ஹார்மோன் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. நமக்கு சரியாக அயோடின் வந்து இல்லை, கிடைக்கல அப்படிங்கிறப்போ இட் லீட்ஸ் டு goiter. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷனில் kwashiorkor அண்ட் marasmus பார்த்தோம் அண்ட் விட்டமின்ஸில் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸும் அண்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் இது எந்தெந்த ஃபுட் காம்பனன்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, இது சாப்பிடலன்னா நமக்கு என்னென்ன டிசீஸ் வரும், அது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறப்போ micronutrition, macronutrition இது வந்து என்னென்ன ஃபுட்ல பிரசன்ட் ஆகிருக்கு இது சாப்பிடலனா நமக்கு என்னென்ன டிசீஸ் வரும் அது symptoms என்னன்னு பார்த்தோம் I hope இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் If you have any doubt regarding this please do come and let me know in the comment section next video la idukku adutha varakoodi topic வந்து பார்க்கலாம் If you like this video thumbs up share among your friends circle இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா சயின்ஸ் பத்தி தமிழ்ல ஈஸியா லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் என்னோட சேனல்ல physics biology chemistry எல்லா கான்செப்ட் கவர் ஆகற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6ல இருந்து ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9ஓட ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டு செகண்ட் டைம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன் இதுவரைக்கும் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா you can go to my playlist and check there don't forget to subscribe my channel see you soon again in next video thank you for watching